ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், இது வந்து ஒரு வயல் முயல். வயல் முயல் வச்சு நம்ம ஒரு பார்பிக்யூ செய்ய போகிறோம். நார்மலாக எல்லோரும் வந்து ஹைப்ரிட்டில் வந்து செய்வாங்க முயல். இது நாங்கள் வயலில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம், உயிரோடவும் இருக்குது. இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு பார்பிக்யூ செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு பற்ற வச்சோன்னா அது வந்து கறியாகி ஹீட்டில் இருக்கும். அவ்வளோ சீரம் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிப்போம். பற்றிக்கிறாங்க பாருங்கள். பற்றிக்க ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீரில் நல்லபடியாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி அழிச்சாச்சு, மூணு வாட்டி அழிச்சா க்ளீன் ஆகிடும். நீட்டாக அழிச்சுனாங்க, ஒரு மூணு வாட்டி அழிச்சினோம். வந்து மஞ்சள் போட்டு அலச போகிறாங்க. நல்லா மஞ்சள் லைட்டாக போதும் போதும், அதிகமாக போடாதீங்க. போடாத சரியா, அதிகமாக போடாத, போதும். தண்ணி ஊற்றிக்கோ, பின்னாடி பக்கம் தடி விடு. நான் தடி விட்டுறேன், உள்ளெல்லாம் தடி விட்டுறேன். இப்போ போதும் போதும் போதும், நல்லா அது நல்லா தடி விடு. தண்ணி போட்டு அழைச்சிடலாம். நல்லா அழைச்சணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா மெதுவாக நசுக்கணும். நல்லா நைஸாக வர மாதிரி நசுக்கிடுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது என்னென்னன்றது ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், இந்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. இது நாங்களே ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து பார்பிக்யூக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுன்னு பார்ப்போம். பசும்பால் தயிர் வெட்டிமா, இஞ்சி பூண்டு, சால்ட்டு, இது பட்டர், இது கரம் மசாலா, இது மஞ்சள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய், இது நாங்கள் தெரிஞ்ச மசாலா, ஸ்பெஷல் மசாலா. இதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறோம். இதுக்கான இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் போடுறோம். ஓகேயா, பார்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, தயிர் போடுறோம். இது மிளகாத்தூளுங்க, இது தனியாத்தூள், கரம் மசாலா, ஏற்கனவே மஞ்சள் போட்டதுனால மஞ்சள் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். போதும், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோங்க. எந்த அளவுக்கு அதிகமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டுறேன். இப்போ நாங்கள் செஞ்ச ஸ்பெஷல் மசாலா போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து முயல் எடுத்து முயலில் வந்து நல்லா கீரல் போட்டு நல்லா மசாலா இறங்குற மாதிரி அதில் பூச்சிடுவோம். பாருங்கள் இப்படி நல்லா அடி வரைக்கும் போட்டிங்கன்னா மசாலா நல்லா இறங்கும். நல்ல காட்டு முயல்ன்றதுனால சத பாருங்க எப்படி இருக்கு. நல்லா லெக் பீஸ் பாருங்க என்ன சைஸ்ல இருக்கு. இப்போ மசாலா பூச போறோம். கட் பண்ணிடு பாருங்க இந்த சதை பார்த்தீங்களா மட்டன் மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த காட்டு முயல் தான் இருக்கும் மசாலா பூசுங்க. கீழே வச்சிருவோமா மசாலா நல்லா தடவியாச்சு. இது ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு 45 minutes நல்லா ஊறட்டும். செம்மையாக இருக்குது. இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டாகிடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓடிச்சுன்னா. பாருங்கள் நல்லா அண்ணல் கூடி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து முயலில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் முயல் கூட பாருங்கள் நல்லா ஊறி வந்துருக்கு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு பாருங்கள். ஸ்கின்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நான் எடுத்து கிரில்ல வைக்க போகிறேன். பாருங்க முழு முயல் அப்படியே போட போகிறோம். பட்டர் போடுவோம். க்ளோஸ் போயிடணும். பட்டர் போடணும். இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுங்க பாருங்க பார்பிக்கு ரெடி ஆச்சு. பட்டர் போடுவோம். ஃபுல்
ரேபிட் பார்பிக்யூ. கறி சூப்பராக வந்திருக்கு, காரம் கரெக்டாக இருக்கு. லெமன் ஐட்டம் ஸ்பீஸ் பண்ணி செம்ம நீ சாப்பிட்றேன். கட் பண்ணிக்கோ.